புரிந்து கொள்ளுங்க ஒரு முக்கியமான காலகட்டத்தில் இப்போ பொதுவாக வந்து நல்ல ரெக்கவரி ரேட் இருக்கு அதாவது இந்தியாவிலேயே அதிகமான ரெக்கவரி ரேட் இருக்கு 88% 88% வந்து குணமடைந்தவர்களுடைய சதவீதம் இதுவரைக்கும் தமிழகத்தில் 256,313 பேர் வந்து நேற்று வரை குணமடைஞ்சிருக்கிறாங்க சென்னையில் மட்டும் 82% ரெக்கவரி தமிழ்நாடு முழுக்க 81% ரெக்கவரி ஒரே ஒரு தகவல் என்ன கடைசி நேரத்தில் சில பேஷண்ட் வர்றாங்க அதாவது வர்றப்பே வந்து அவங்க மூச்சு திணறலோடு வர்றாங்க வர்றப்ப அவங்க நம்ம இன்ட்ராக்ட் பண்ணுறப்ப அவங்க என்ன சொல்கிறாங்க உங்களுக்கு இது வரைக்கும் ஏதாவது அறிகுறி இருக்குதுன்னா இல்லை சார் நான் நல்லா தான் இருந்தேன் ஆனால் ஒரு வாரம் முன்னாடி 10 நாள் முன்னாடி எனக்கு ஒரே ஒரு நாள் லேசாக காய்ச்சல் மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல தான் ஒரு கவனக்குறைவு ஏற்படுது நாங்கள் அதான் தொடர்ந்து மக்களுக்கு நாங்கள் சொல்கிறோம் இந்த காலகட்டத்தில் தயவுசெய்து காய்ச்சல் மாதிரி வந்தாலோ சளி மாதிரி இருந்தாலோ உடல் சோர்வு உடல் வலி மாதிரியான இருந்தாங்களோ காலையில் ப்ரெஷ் பண்ணுறப்ப பேஸ்டோட ஸ்மெல் தெரியாது அந்த பேஸ்டோட டேஸ்ட் தெரியாது இதுதான் முக்கியமான அறிகுறி காலையில் நம்ம தூங்கி எந்திரிச்சு பல் துளக்குன்ற பொழுது பேஸ்டோட ஸ்மெல் நமக்கு தெரியாது பேஸ்டோட டேஸ்ட்டும் தெரியாது அதுதான் முக்கியமான அறிகுறி அந்த மாதிரியான அறிகுறி வர்றப்ப சப்போஸ் ஒரு ஒரு நல்ல சுவையான உணவு சாப்பிட்றப்ப அந்த ஸ்மெல்லு நமக்கு தெரியாது இவையெல்லாம் கோவிட் பாசிட்டிவோடைய அறிகுறிகள் அது மாதிரி அறிகுறி இருந்தாலும் உடனே மருத்துவர்கிட்ட வர்றப்ப லங் இன்வால்மெண்ட் இல்லாமல் அவர்களை குணப்படுத்த முடியும் தயவுசெய்து ஒரு நாள் காய்ச்சல் என்று நீங்கள் தாமதிக்க வேண்டாம் ஒரு நாள் காய்ச்சலை நீங்கள் அலட்சியப்படுத்த வேண்டாம் உடனடியாக நீங்கள் மருத்துவமனைக்கு வர்றப்ப கடைசி நேரத்தில் லங் இன்வால்மெண்ட்டோடு வரக்கூடிய நிலையை நாம் தவிர்க்க முடியும் தயவுசெய்து இதை பொதுமக்களுக்கு என்னுடைய மிகுந்த அன்பான வேண்டுகோளாக அரசினுடைய சார்பில் மருத்துவ நிபுணர்களுடைய சார்பில் நாங்கள் அன்போடு வேண்டுகொள்கிறோம் அப்போ சரியான நேரத்தில் வர்றப்ப ரொம்ப ப்ராப்பராக அவங்களை ட்ரீட் பண்ணி ப்ராப்பராக குணப்படுத்தி அவங்க ஏ சிம்டமேட்டிக்காகவே அவங்களை குணப்படுத்தி நம்ம வீட்டுக்கு வந்து அவங்களை நல்லபடியாக அனுப்பிச்சி வச்சிட முடியும் நிறைய பேரை நம்ம அனுப்பிச்சி விட்டுருக்குறோம் உங்களுக்கே தெரியும் தேங்க்யூ